வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமுங்க. அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு பிரம்மச்சரிய பயணத்துல 89வது நாள். இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குதுங்க. நம்ம பல சகோதரர்கள் மன உறுதியோடு 1000 நாட்கள் வரையும், 100 நாட்களை தாண்டியும், ஈவன் 10 நாட்கள் கூட அச்சீவ்மெண்ட் தானுங்க, மன உறுதியோடு காப்பாற்றி வந்துட்டு இருக்கீங்க. அனைவருக்கும் ரொம்ப மனசார ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண மாதிரி இனிமேல் வீக்லி ஒன் சண்டே வந்து மிகப்பெரிய கேள்வி பதில் செஷன் இருக்க போகுது. ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா, சகோதரர்கள் என்ன டைம் சண்டே வீடியோ ஆன்லைன் வரலாம் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சகோதரர்களின் அனுபவம் இருக்குது, கேள்வி பதில் இருக்குது, எல்லாமே பார்த்துடலாம். இன்னைக்கு கமெண்ட்ஸில் வந்து கேள்வி பதில் இன்றைக்கி பார்க்க முடியலைங்க. ஒரு எதிர்பாராத இன்சிடெண்ட் வந்து இன்றைக்கி நடந்துச்சு காலையில், எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் ஒரு மாடு எல்லாம் கொஞ்சம் பிடிச்சி கட்டலான்ட்டு போயிட்டுங்க, ஒரு விஷப்பூச்சி தீண்டிருச்சு, அப்புறம் ரொம்ப டயர்டாயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மருத்துவமனைக்கெல்லாம் போகிற நிலைமையில் பில்லு இல்லைங்களா, எல்லாம் கொரோனா அப்படின்ட்டு எல்லாம் பிரச்சனை போகிறதுனால அப்படியே ஒரே ஃபுல் ரெஸ்ட்டு, ஒன்றும் பெருசாக ஆர்கனைஸ் பண்ணக்கூட முடியல. இருந்தாலும் ஓரளவு இன்றைக்கி எப்படி இருந்தாலும் வீடியோ போட்டு இன்றைய தினத்தை நிறைவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இமெயிலில் வந்த கேள்வி பதில் மற்றும் அனுபவங்களை மட்டும் கொஞ்சம் வேகமாக பார்த்துடலாமுங்க. சகோதரரின் கேள்வி பதில் முதலில் அனுபவத்தை படிச்சிடுறேன். ஐயா வணக்கம், என் பெயர் குறிப்பிட வேண்டாம், என் 20, காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறேன். என்னுடைய பிரம்மச்சரிய அனுபவம் அண்ணா இது. கடந்த வருடம் ஜூலை மாதம் எனக்கு காதல் தோல்வி ஆனது அண்ணா. மிகுந்த மனவேதனைக்கு ஆளானேன். நான் என்ன தப்பு செஞ்சேன்னு தெரியலனா, வேற எந்த வேலையும் செய்ய தோணலை. அப்போ தான் அண்ணா உங்கள் வீடியோ பார்த்தேன், தெளிவு கிடைச்சது. சுய இன்பம் மற்றும் என்னுடைய காந்த சக்தி இழந்தது தான் என்னுடைய காதல் தோல்விக்கு காரணம் என்று தெரிந்தது. 3 வருடம் காதல் சுய இன்பம் செய்து என் நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கிவிட்டேன். ஆனால் இந்த தோல்விதான் என்னுடைய பிரம்மச்சரிய வாழ்க்கையின் துவக்கம் அண்ணா. உறுதியாக செல்வதற்கு துணையாக இருந்தது. உங்கள் கிளாசிக் செலிபசி பயிற்சியில் இணைந்தேன். பிறகு மங்க் மோடில் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சேன் அண்ணா. ஆனால் என்னிடம் அவ்வளவு பணம் இல்லை. நான் நினச்ச அதே நாளில் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு 12,000 ரூபாய் வந்துவிட்டது. 10வது டேலண்ட் எக்ஸாம் எழுதுனதுக்கு எனக்கு ஸ்காலர்ஷிப் மணி கிடைச்சதுன்னா, மாதம் 500 ரூபாய் கல்லூரி படிப்பு முடியும் வரை அந்த தொகை 2 வருடத்திற்கு சேர்த்து வந்ததுன்னா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். மங்க் மோடில் ஜாயின் செய்தேன். முதல் முறையாக 93 நாட்களில் தோல்வி அடைந்தேன். இப்போது 111 நாட்கள் சென்று கொண்டு இருக்கிறேன் அண்ணா. முதல் 90 நாட்களில் வெட்ரீம்ஸ் நிறைய வந்தது. 6-7 டைம்ஸ் வந்துருச்சு. ஆனால் அக்னிகாந்த விந்து பயிற்சி செய்து பிறகு வெட்ரீம்ஸ் முற்றிலுமே இல்லை. மற்றும் காம எண்ணங்களும் சுத்தமாக இல்லை. காமத்தை நினைத்தால் இப்போது அருவறுப்பாகத்தான் இருக்கிறது. இந்த கேவலமான செயலையா நாம் இவ்வளவு நாட்களாக செய்தோம் என்று அவமானமாக இருக்கிறது. காலையில் ஜிம்முக்கு செல்கிறேன். உடல் வலிமை பெற்றுள்ளது. மன வலிமை தைரியம் அதிகரித்துள்ளது. சோசியல் என்சைட்டி ஃபியர் எல்லாமே குறைந்துவிட்டது. தியானம் 20 நிமிடம் செய்கிறேன். நோ ஸ்ட்ரெஸ், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். வாரம் ஒரு முறை சிவன் கோயிலுக்கு சென்று விடுவேன். தினமும் முத்திரை பதித்தல் செய்வேன். இதுவே 90 நாட்கள் கடக்க மிகவும் உறுதியாக உதவியாக இருந்ததுன்னா, செலிபசி ஃபாலோ பண்ணுபவர்களுக்கு சில டிப்ஸ் கொடுத்துருக்காருங்க. காலையில் 5 மணிக்கு முன்னாடி எப்படியாச்சும் எழுந்திரிச்சிருங்க. அப்புறம் டின்னர் வந்து 8 மணிக்கு முன்னால் சாப்பிட்ருங்க நைட்டு. அப்புறம் கேட்ஜெட்ஸ், மொபைல் ஃபோனு போன்ற விஷயங்கள்லாம் 8 மணிக்கு மேலே பார்க்காதீங்க. அப்புறம் கடவுளை தினமும் வணங்குங்கள். தினமும் 20 நிமிடம் ஆயினும் மெடிடேஷன் செய்யுங்க. தினமும் 20 நிமிடம் ஆயினும் உடற்பயிற்சி செய்யுங்க. வாழ்க வளமுடன் மிக அருமை சகோதரரே. ஸ்மால் அட்வைஸ் டு அதர் ஃப்ரெண்ட்ஸ், படிக்கிறப்ப யாரும் லவ் பண்ணாதீங்கப்பா. கால விரயம் மற்றும் நம் காந்த சக்தி விரயம் தான் ஆகும். வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை வைத்துக்கொண்டு பிரம்மச்சரியத்தோடு அதை நோக்கி பயணியுங்கள் சகோதரர்களே. நான் இப்போது இன்ஃபோசிஸில் செலக்ட் ஆகி இருக்கிறேன் அண்ணா. இன்டர்வியூவில் கான்ஃபிடென்ட்டாக பேசினேன். அதற்கு பிரம்மச்சரியம் மற்றும் நீங்கள் தான் காரணம் அண்ணா. நான் 1000 நாட்கள் நிச்சயம் கடந்து வருவேன். உங்களைப் போல் ஒரு மனிதரை நான் பார்த்ததில்லை அண்ணா. வாழ்க வளமுடன். இந்த பிரம்மச்சரிய பயணத்தில் பலன்களை எதிர்பார்க்காமல் இறைவனை நோக்கி பயணிப்போம். பலன்கள் தானாக வந்து சேரும். நீண்ட தூர பயணம் சேர்ந்து பயணிப்போம் அண்ணன். உண்மைதான் சகோதரரை. வாழ்க வளமுடன். மன உறுதியோடு சேர்ந்து பயணிப்போம். நிச்சயமாக 1000 நாட்களை நீங்கள் கடந்து வருவீங்க. இந்த 20 வயது இருக்கு இல்லைங்களா, அந்த 20 வயதுங்கிறது இந்த உண்மைத்தன்மையை புரிஞ்சிட்டீங்க. வாழ்க்கையில் பலரும் கல்யாணமாகி 50 வயசு ஆகி அல்லது 60 வயசு ஆகி வாழ்க்கை போகிற நேரத்தில் தான் எல்லாம் போலின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் காதல் தோல்வி ஏற்பட்டவங்களுக்கு அப்போவே தெரிஞ்சுக்கிறாங்க வாழ்க்கையின் நிலையாமல். இவ்வளவுதாப்பா வாழ்க்கை ஆச்சுங்களா. ஆகவே நம் காலத்தையும் நேரத்தையும் விரைவு செய்யறக்கா நம்ம பிறந்தோம். நமக்குன்னு ஒரு வாரிசு வேணும் அப்படிங்கிற அளவில் நம்ம உயர்ந்த பிறகு நமக்கான வாழ்க்கை துணை எங்கேயோ சில்லாமையாக போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவன் கூட்டிகிட்டு போயிடுவான். ஆகவே சகோதரரே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது போல் பல சகோதரர்கள் தங்கள் அனுபவங்கள் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பலருக்கும் ஊக்கமாக இருக்கும். வாழ்க வளமுடன்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா நான் 90 நாட்களுக்கு மேல் நோஃபேப் ஃபாலோ ஸ்டே பண்ணுறேன், என் வயது 18, நீங்களே என் குரு, எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள். கிளாசிக் செலிபசி பயிற்சிகளையும் செய்து வருகிறேன். அண்ணா என் தந்தை எப்போதும் சம்பந்தம் இல்லாமல் என்னை திட்டிக்கிட்டே இருப்பார், ஆனால் நான் அதை பற்றி கவலை கொண்டதில்லை, கோபப்பட்டதில்லை. 2 நாட்களுக்கு முன்பு என்னை சம்பந்தம் இல்லாமல் திட்டி ஒரு வேலைக்காக வர சொன்னார். நான் கோபத்தில் எதிர்த்து பேசிவிட்டேன், அதனால் சண்டை வந்துவிட்டது. அவர் என்னை அடிக்க வந்தார், நான் கையை பிடித்து விட்டேன், அதனால் எங்கேயோ போய்விடு என்று சொல்லிவிட்டார். நானும் சென்று விட்டேன், என்னை தேடினார்கள், நான் திரும்பி வந்துவிட்டேன், மனம் மாறிவிட்டேன். ஆனால் வந்த பிறகு என்னை எதிரி என்று கூறினார். பிறகு நிறைய வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசி என் மனதை மிகவும் புண்படுத்தி விட்டார். ஆனால் என்னை சொல்லியும் என்ன சொல்லியும் புரிந்து கொள்ளவில்லை. என்னை எதிரி என்று திரும்ப திரும்ப கூறி என்னை புண்படுத்துகிறார். அதனால் அவர் மீது எனக்கு மரியாதை நீங்கி வெறுப்பு வந்துவிட்டது. ஏன் இருக்கிறோம் என்றே ஆகிவிட்டது. என்னால் அவர் கூறிய வார்த்தையின் வழியை தாங்க முடியவில்லை. தயவு செய்து ஏதாவது வழி கூறுங்கள். வாழ்க வளமுடன் சகோதரரே. அதாவது இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, பெற்றோர்கள் வந்து குழந்தைகளிடம் அளவுக்கு மீறி எதிர்பார்க்குறாங்க. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுதா அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் சந்தேகம். ஏன் எதிர்பார்க்கறது? தன்னுடைய மகன் தன்னை விட பெஸ்ட்டாக வந்துடணும்னு ஒரு தந்தையாரும் எதிர்பார்க்குறாங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. நம்ம அப்பா தானே, எவ்வளவோ சொல்லிட்டு போட்டு கவலைப்படாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. அவர் இல்லாமல் நம்ம வந்துட்டோமா? அவர்னால தான் நம்ம வந்திருக்கிறோம். இவன் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையிலே நான் சொல்லாங்க, எங்கள் ஃபாதரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான தண்ணி வண்டி, அவர் மாதிரி வந்து சீட்டுக்கிட்டு விளையாடி தாலி முதல் கொண்டு அடமானம் வச்சு அவ்வளவு ஒரு மோசமான ஒரு மனிதராக வாழ்ந்து எங்களுக்குன்னு ஒரு 10 பைசா கூட சேமிக்கும் ஒரு இதை இல்லாமல் தான் இருந்தார். ஆனாலுமே அவர் நான் என்ன நினச்சிக்கிறதுனா, எப்போதுமே யாரேனும் அவர் குறை சொல்லியிருந்தா, குறை சொன்னாலோ இல்லை தவறாக பேசினாலோ நம்ம சொல்கிறது இதுதான், எல்லாரும் எப்படி இருக்கணும்னு வாழ்ந்து காட்டுவாங்க, எங்கள் அப்பா எப்படி இருக்கக்கூடாதுன்னு வாழ்ந்து காட்டியிருக்கிறாரு. பரவாயில்லை, அவர் மாதிரி வாழ்கிறது கஷ்டம், நம்மளை மாதிரி நல்ல வகையில் வாழ்ந்துடலாம். அத்தனை கெட்ட பழக்கமும் பழகி அத்தனை எல்லா விதத்திலும் நாம் சம்பாதிச்சது எல்லாத்தையுமே இழந்துகிட்டே இருக்கிறதுனா அது எவ்வளவு பெரிய வலி ஆச்சுங்களா. அந்த வலியை தாங்கி நமக்கு உயிர் கொடுத்துருக்கிறாரு. ஆகவே பரவாயில்லை, அவர் நீங்கள் வெறுக்கோணுங்கிறது இல்லை, கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வந்து அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு கவனிங்க. அது உண்மையிலேயே சாத்தியப்படுறதா இருந்தால் முடிஞ்சளவுக்கு நிறைவேற்றுங்க. தவறில்லை, நான் வந்து பரசுராமர் கதை உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆச்சுங்களா. தந்தையார் சொன்னாருங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய தாய் சகோதரர்கள் அனைவரையுமே வெட்டி வீசிட்டு தந்தையார் காலில் போய் விழுவார் ஆச்சுங்களா. தந்தை தான் எல்லாம், அவர் தான் உயிர். உடல்லிருந்து உயிர் போயிட்டா என்ன இருக்குங்க? ஒன்றும் இல்லை, அவர் தான் எல்லாமே, தாயெல்லாம் அப்புறம்தான் ஆச்சுங்களா. ஆகவே தந்தையார் இருக்கும்போது அவர் அருமை நமக்கு பெருசாக தெரியாது. அவர் உங்ககிட்ட எதோ எதிர்பார்க்குறாராட்டிருக்குதுங்க, அது என்னன்னு கவனிங்க, அது சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான முயற்சி செய்யுங்க. அப்புறம் எக்காரணம் கொண்டும் உள்ளுக்குள்ள வெறுப்பெல்லாம் வளர்த்திக்க வேண்டாம். அவர் மனசார வாழ்க வளமுடன் வாழ்த்திட்டு இருங்க, பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. அப்புறம் அவரே உணர்ந்துக்குவார், அவர் என்ன சொன்னாலும் ரெடியாக போய் நில்லுங்க. அப்பா நான் இருக்கேன் உங்களுக்கு, நீ ஏன் கவலைப்படுறேன், நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தைரியமாக இருந்துட்டு. அவர் திட்டினாருன்னா அப்படியாப்பா, நான் எதிரியாக இருக்கிற அளவுக்கு என்னை நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு சொல்லுங்க, நான் என்னை திருத்திக்கிறேன், நீ சொல்லித்தானே நான் திருந்தணும், நீ சொல்கிற பேச்சை நான் கேட்டுத்தானே நான் வரணும் அப்படின்ட்டுங்க. தந்தையாரிடம் பணிஞ்சு போகிறது ஒரு தனையனுக்கு அழகு, சிறப்பு, கௌரவம், மரியாதை எல்லாம் ஆச்சுங்களா. தந்தையாரிடம் அதுவும் ஒழுக்கமான ஒரு தந்தையாக இருந்தால் அவருக்காக உயிரையும் கொடுக்கலாம், தவறே இல்லை. ஏன்னா அவரோடது, கேட்டால் கொடுக்கலாம், தவறில்லை. அவர் எதிரின்னு சொல்கிற அளவுக்கு சூழல்கள், ஒருவேளை அவர் தவறாக கூட உங்களை புரிஞ்சிருக்கலாம் ஆச்சுங்களா, அவர் உங்களை தவறாக புரிஞ்சிருக்கலாம். அது புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முயற்சி செஞ்சு வெற்றியடைய முடியலைன்னா வெறுக்க வேண்டாம், கொஞ்சம் விலகிடுங்க, அவர் சொல்கிறத கேட்டுக்கோங்க. அவருக்காகவே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் அவர் எதிர்பார்ப்பு என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள் ஆச்சுங்களா. எந்த சூழ்நிலையிலும் நமக்கு விருப்பம் வேண்டாம், வெறுப்பும் வேண்டாம் சரிங்களா. எண்ட் ஆஃப் தி டே எல்லாம் உள்ள இரையாற்றலில் பிரம்மச்சரியத்தில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. நிச்சயமாக ஒரு நல்ல உங்கள் தந்தையாரும் உங்களை புரிஞ்சுக்குவார், எவ்வளோ அருமையாக எழுதியிருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு பையன் யாருக்கு கிடைக்கும் ஆச்சுங்களா. ஆகவே தந்தையாரை வந்து வெறுக்க வேண்டாம், ஏன்னா அவரை வெறுத்துட்டா நம்ம வந்து உள்ளுக்குள்ளே உயிரே நம்மளுக்கு தீயாகி நமக்கு எதிராக மாறிடும் புரிஞ்சுதுங்களா. எப்போதுமே தந்தையை மட்டும் வெறுத்தக்கூடாது, ஏன்னா அது வந்து ஏற்றிவிட்டு ஏணி உதைக்கிற மாதிரி. அதனால் பரவாயில்ல, அவர் தானே பேசுகிறார், பேசிட்டு போட்டுன்னு விட்டுருங்க, பெருசாக எடுத்துக்காதீங்க, அவர் மனசை கஷ்டமும் படுத்திடாதீங்க. அவர் தவறாகவே நினச்சிட்டு இருந்தாருன்னா அது சரியாகட்டும்னு ஆண்டவனை வேண்டிக்குவோம். எல்லாரையும் திருத்தறக்காக நம்ம பிறக்கலை ஆச்சுங்களா, உண்மை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். கேட்டுக்கிட்டால் சரி, கேட்டுக்கலைன்னா அதுக்கு மேலே அவங்க வழி அவங்க பார்த்துக்க வேண்டியது, நீங்கள் வருத்தம் பட வேண்டியதில்லை, வெறுக்கவும் வேண்டியது இல்லைங்க. வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர், ஐ ஹாவ் அ க்வெஸ்டின், வாட் வில் ஹேப்பன்
when one passed away? What happened to our உயிர் சக்தி? What happened during rebirth? Where will we be while we are waiting for the rebirth? Please answer this video today possible. வாழ்க வளமுடன். இன்னைக்கு அதுக்கான சூழ்நிலை வந்திருக்கும். நீங்கள் என்ன கேட்டிருக்கிறீங்க, இறந்துட்டே என்ன ஆகும், போயிட்டு வந்தால் என்ன ஆகும், அதெல்லாம் அதுக்கான சூழல் இன்றைக்கி வந்திருக்க வேண்டியது, தப்பிச்சிட்டேன் நான் அதுங்களா. ஒருவேளை நடந்திருந்தால் நான் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்குன்ட்டு எப்போ ஏற்பட்ட கொம்பனாலும் சொல்ல முடியாதுங்க. இப்போது ஆனால் ஒன்று பண்ணலாம். மனுஷனுக்கு ஒரு சக்தி இருக்குது. என்ன சக்தினா, யூகித்தறியும் சக்தி இருக்குது. அதாவது ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும். பலரும் நம்முடைய முன்னோர்கள் வந்து நம்முடைய எப்படி சொல்லாங்க, முன்னோர்கள் என்ன எழுதுனாங்கிறத தான் நம்ம ஜட்ஜு பண்ணி நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியதாக இருக்குது. அப்போது மனித உயிர் அப்படிங்கிறது வந்து கடலில் வரும் அலைகளைப் போல, அதுக்கப்புறம் இறைவன் அப்படிங்கிறது அந்த கடலை போல. அப்போது உயிரானது வரும், போகும், போகும்போது எங்கே போகும், அந்த பரமாத்மாவோடே ஐக்கியம் அடையும். இப்படி தான் வாழ்க்கை சுழற்சிங்கிறது போயிட்டே இருக்கும். நம்ம எங்கேயும் போயிடுறதில்லை, இறைவன்கிட்ட தான் ஐக்கியமாக போகிறோம். ஆனால் அது அலையாக மாறும்போது, உயிரானது உடலாக மாறி வரும்போது தன்னை உணர்ந்துச்சா இல்லையா, நான் யாருன்னு உணர்ந்துச்சா இல்லையா, அந்த உணர்தலுக்கான வேகம் தான் அலையாக மாறி உயிராக மாறி வரும். நம்மை நாமளே உணர்ந்துக்கலாமே, உணர்ந்து கொள்ளலாமேங்கிறக்காக. ஆனால் வாழ்க்கையின் பர்பஸ் இப்போ டோட்டலாக மாறிடுச்சு. பணம் சம்பாதிக்கிறது அது இதுன்னு எது இதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் தேவையாக மாற்றிட்டு அது பின்னாடி ஓடிட்டுருக்குறோம். ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா, ரீபர்த்து அது இது எதுவுமே அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லைங்க. யார் ஒருத்தர் ஏதோ ஒன்று எழுதி வச்சுருந்தா அது அவர்களின் கற்பனையாகவோ அல்லது அவர்களின் யூகமாகவோ இருக்கலாமுங்க. ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும், இந்த க்ஷணம் இந்த நிமிஷம் உடலோடு இருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம், மனசோடு இருக்கிறோம், காந்த சக்தியோடு இருக்கிறோம், விந்து சக்தியோடு இருக்கிறோம். இந்த நிமிஷத்தில் மன உறுதியோடு ஸ்ட்ராங்காக நம்மை உணர்ந்து இறைவனோடு ஒன்றிய அந்த வாழ்க்கை, உயிரை உணர்ந்து உயிருக்குள்ளாக ஆன்மாவையும் புரிந்து கொண்டு ஆன்மாவில் வாழ பழகி, எண்ணங்களுக்கு அடிமையாகாமல் அதுக்கும் உள்ள பரமாத்மாவோடும் நிலைக்க பழகி, சமாதி அடைஞ்சாலும் சமத்தில் ஆதிக்கு சமமாகவும் மாறி எவ்வளவோ தூரம் போகலாங்க இந்த உடல் இருக்கும்போது. அதுதான் ஔவையார் சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் வந்து மனுஷனாக பிறக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது, அதில் கூன் குருடு அப்புறம் இந்த மாதிரியான குறைபாடுகள் எல்லாம் பிறக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. அதுலேயும் நான் சொல்கிற பாருங்க, அது ஆண்மகனாக பிறக்கிறது அதை விட ரொம்ப அரிது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து ஆம்பளை பையன் வேணும் ஆம்பளை பையன் ஏன் சொன்னாங்க, அவங்களாம் அர்த்தத்தோடு சொல்லி வச்சாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சுங்க, அது தவறாக திரிக்கப்பட்டு வேறு வேறு மாதிரி மாறிடுச்சு. ஆண்மகனாக இருந்தால் இறைவனுக்கு ஒப்படைக்க முடியும், பெண்ணாக இருந்தால் நம்ம பாதுகாக்க வேண்டியது இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா. நம்மை நாம் இறைவனோடு ஐக்கியப்படுத்தலாமா, இல்லை நம்ம இந்த குடும்ப வாழ்க்கையிலேயே உழந்துட்டே இருக்கலாமா, இல்லை நம்மை உணரலாமா. எப்படி இருந்தாலும் மரணம்ங்கிறது சாஸ்வதம் இருக்கதா, உடல்னு ஒன்று பிறக்கணும்னு வந்துட்டா இருக்கணும்னு ஒன்று இருக்குதா போகுது. ஆனால் இந்த பிறந்த இந்த வாழ்க்கையில் ஒரு வருஷத்துலேயே நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு போகலாம். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்றைக்கி நிறைய கேள்வி உண்மையிலேயே இருக்குது, என்னால் எடுத்து படிக்க முடியலைங்க, கொஞ்சம் நான் ரெஸ்டெல்லாம் எடுத்துட்டுங்க. நாளை தினம் ஃப்ரெஷ்ஷாக வந்து முடிஞ்சளவு பெண்டிங் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதன் பிறகு சண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஒரு லைவ்லேயே வந்துடலாம். இந்த மாதிரி வீடியோ போடாமல் லைவில் வர்றதுக்கான நெட்டு ரீசார்ஜ் எல்லாம் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுவோம். மதியம் 1 மணிக்கு சண்டே லைவ் பார்த்துடலாங்க. மிஸ் ஆன கேள்வி பதிலாம் அதில் பார்த்துட்டேன். நீங்கள் லைவில் கேட்குற கேள்வி பதில் வந்தாலுமே அதையும் பதில் சொல்லிட்டு பேசிவிட்டு நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒருவேளை அது நெட்டு வேகமெல்லாம் சரியாக இடம் கொடுக்கவில்லைன்னா எப்போதும் போல் எல்லா கேள்வியும் சேர்த்து வச்சுட்டு 8:30 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி 8:00 அந்த மாதிரி அப்லோட் பண்ணி விட்டுறலாம். வாரம் முழுக்க நீங்கள் பார்க்குற மாதிரி. வாழ்க வளமுடன் சகோதரர்களே, மீண்டும் நாளை தினம் சந்திக்கலாம்.